பரம்பொருளை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சராசரி மனிதன் போல் இறப்பவன் அது சிறப்பாக உலக நடிக்கிறது பெருமையாக இருக்கலாம். அவனும் இறக்குறான், இவனும் இறக்குறான், கை நாட்டி இறக்குறான், கற்றவனும் இறக்குறான். அப்போ எல்லா வல்ல பரம்பொருள் தோன்றும் போது பிறக்கும் போது நம்மோடு சேர்ந்தும் இறக்கும்போது நம்மை விட்டு பிரிந்து விடுகிறது. பிரிந்து விடுகின்ற பரம்பொருளை அல்லது பெருமத்தை அந்த சக்தியை கடவுளை அது உண்மையை மெய்ப்பொருளை தம்முள் சிறப்படுத்திக் கொள்ளுதல் உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் யாரோ அவன்தான் கற்றவன். அவனை புரிந்து கற்றி அவனோடு புரிந்து அவன் திருத்தாளை பற்றி கொள்ளுதல் அவனுடைய திருத்தாளை பூஜித்து ஆசி பெறாவிட்டால் நீ என்ன கற்று என்ன பயன் கேட்டால் வள்ளுவன். நீ நேர என்ன யாரு கடவுள் வாழ்த்து பாட வந்தீரா அது உலக மக்களுக்கு அறிவுரை சொல்ல வந்தீரான்னு கேட்டான். எனக்கு ரெண்டுமே தெரியும். நான் எல்லாம் உள்ள பரபிரம்மத்தை சேர்ந்தவன், எல்லாம் உள்ள பரப்பு எல்லாம் உள்ள இயற்கையை எல்லாம் உள்ள கடவுளை நான் அறிந்தவன். அறிந்து என்னுள் சிறப்படுத்தி கொண்டேன் வள்ளுவன் சொல்வான். நீர் யாரும் அந்த சக்தி இல்லை என்னுள். நான் பிறக்கும்போது என்னோடு சோர்ந்து என்னோடு சேர்ந்து பிறந்தும் நான் இறக்கும்போது என்னோடு இறந்து விடுகின்ற பொருளை நான் என்ன செய்தேன் என்னை நான் அந்த பொருளை உண்மை பொருளை மெய்ப்பொருளை சிறப்படுத்தி கொண்டேன். ஆக நான் இறக்க மாட்டேன், என்னை விட்டு பரம்பொருள் செல்லாது, மெய்ப்பொருள் நீங்காது. நான் அந்த ஆற்றல் பெற்றவன் தான் வள்ளுவன். அதான் கட்டையினால் ஐயப்பனுக்குள் வாழறி ஒன் நற்றால் தொழறினான். அவன் தூய் பயன் அறிவுள்ளவன். அவன் திருவடியை பற்றிக்கொள்ளும் சொல்லுவான். அப்போ முற்று பெற்ற முனிவர்கள் திருவடியை பற்றி கொண்டால் அன்றி நம்ம அந்த உறுதிப்பொருளாக மெய்ப்பொருளை சிறப்படுத்திக் கொள்ள முடியாது. பரபிரம்மத்தை அந்த பரபிரம்மம் என்பது என்ன? பரமான்மா. பரமான்மாவை ஜீவான்மாவோடு சேர்க்க வேண்டும். ஜீவான்மா என்பது என்ன? நம்முள் ஓடுகின்ற காற்று. வெளியில் எங்கு யாபித்து தெரியக்கூடிய பரமான்மாவை நம்முள் இருக்கக்கூடிய ஜீவான்மாவை ரெண்டும் சேர்க்க வேண்டும். பரமான்மாவும் ஜீவான்மாவும் சேர்க்க வேண்டும். எப்போ வெளியும் உள்ளும் ஒன்றுபட வேண்டும். வெளியும் உள்ளும் ஒன்றுபடுகின்ற இடம் பூர்வபக்தி சுழிமணியாகும். இடகடையும் பின்கடையும் சேர வேண்டும். இடகடையும் பின்கடையும் சுழிமணி ஒடுங்க வேண்டும். ஒடுங்கிவிட்டால் எல்லாம் வல்ல பரம்பொருள் நம்மில் தங்கிவிட்டது, இனி நமக்கு மரணமில்லை. அது ஞானிகள் தான். அது வள்ளுவர் பெருமான், திருமூல தேவன், காளாங்கிநாதன், போகர், கரூர் முனிவர், போக மகரிஷி, ராமலிங்க சாமிகள், முற்று பெற்ற முனிவர்கள் தான் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அவர்களுடைய ஆசி பெற வேண்டும் என்பது தான் அந்த சங்கத்தின் கொள்கை. சுருக்கமாக சொல்கிறேன். அன்பு கனகரத்னம் சுப்புரத்னம் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். அன்பர்களும் பேசியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அனுசியில் வார்த்தை சொல்வதற்காக ஒரு நிமிஷம் பேசணுங்கிறதாக பேசுகிறேன். ஆக எங்கும் யாபித்த பரம்பொருள் நம்மை தோற்றுவித்த பரம்பொருள், நாம் பிறக்கும்போது நம்மை சார்ந்து இருக்க பொருள், நாம் இறக்கும்போது நம்மை விட்டு இன்னுங்குகிறது அல்லவா? அதை சிறப்படுத்துவதற்கு என்ன உபாயம்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.